இதில் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பது வந்து தலைவலிங்கிறது எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து தலைவலிங்கிறது ஒரு இள வயதோ நடுத்தர வயதோ இல்லை முதியவரோ ஆணோ பெண்ணோ யாருக்கு வேணாலும் வரலாம் ஹெட் ஏக் இஸ் ஹெட் ஏக் டூ டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து மருத்துவ பழமொழி உண்டு மருத்துவருக்கே தலைவலின்னு வந்தால் மருத்துவருக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவலிக்கான காரணங்கள் ரொம்ப தலைவலி தர்ற அளவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சாதாரணமாக வந்து நம்மளுடைய மனத்தில் ஒரு சோர்வு வந்தால் தலைவலி வரலாம் காய்ச்சலில் தலைவலி வரலாம் ஒருவேளை வந்து சளி நீர் கோர்த்துருக்கு மூக்குத்தண்டில் நீர் கோரத்துருக்கு சைனசட்டிஸில் தலைவலி வரலாம் மாதவிடாய் காலத்தில் அந்த ஹார்மோன் சுழற்சிகள் மாற்றத்துனால மாதவிடாய் வருவதற்கு முன்னால் ஒரு மைக்ரைன் தலைவலி வரலாம் வெயிலில் அலைஞ்சிட்டு வரோம் வெளியே நிறைய கடைப்புறத்துக்கு போய் அலைந்து விட்டு வரோம் அதில் தலைவலி வரலாம் ரொம்ப ஒரு மனச்சோர்வு வருது ஒரு மன அழுத்தம் வருது அதில் தலைவலி வரலாம் இரத்த ஓட்டம் ஏதோ ஒரு காரணத்தினால மூளைக்கு குறைகிறது அப்போ தலைவலி வரலாம் மூளையில் வந்து ஏதாவது கட்டிகள் இருக்குது அப்போ தலைவலி வரலாம் இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது அப்போ தலைவலி வரலாம் மலச்சிக்கல் இருக்குது அப்போ தலைவலி வரலாம் இப்படி தலைவலிக்கு நிறைய காரணங்களை அடுக்கி கொண்டே போகலாம் அதனால் தலைவலி அப்படிங்கிறத ஒரு சாதாரண அலட்சியமாக எடுத்துக்கிறதா இல்லை தலைவலி வந்துட்டாலே உடனே சிடி ஸ்கேன் வரைக்கும் போகணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகமும் ஒரு ஐயப்பாடும் நோயாளிக்கும் உண்டு மருத்துவருக்குமே பல நேரங்களில் இப்போ வருது ஸோ முதல்ல தலைவலி அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி வருதுன்னா நம்ம அது எதனால் வருது என்ன விதமான குறிகுணங்களை கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தவருமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு அது ஒரு எளிய தலைவலின்னா அதற்கேற்ற ஒரு சிகிச்சை பண்ணிடலாம் இல்லை சில விஷய அந்நியமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதை உன்னிப்பாக கவனித்து உங்களோட குடும்ப மருத்துவர்கிட்ட சொல்லி ஒருவேளை துரதிருஷ்டவசமாக ஏதாவது ஒரு பெரிய காரணங்கள் இருக்குன்னா அதை ஆரம்ப நிலையிலேயே கவனித்து அதை சரிப்படுத்தி கொள்ளலாம் அதனால் நமக்கு தலைவலி வருதுன்னு வச்சுப்போம் அப்போ வந்து நமக்கு ரொம்ப மூக்கடைச்சி நீர் கோரத்து இருந்ததுன்னா பெரும்பாலும் அது ஒரு சயனசட்டிஸை ஒட்டிய தலைவலி நீர்பீனிசம்னு சொல்லக்கூடிய மூக்குத்தண்டு பகுதியில் முக எலும்புகளோட பதிவுகளில் நீர் கோர்த்து அந்த நீர் கோர்த்த அந்த நீர் வந்து சில நேரங்களில் கோர்த்து அதனால் ஒரு தலைவலி வரலாம் அதே வந்து சைனசட்டிஸ் எடேக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவலிக்கு நல்ல அந்த சைனசட்டிஸ் கூறிய அந்த நீர்த்துவத்தை வெளியேற்றி திரும்ப நீர் சேர்க்காமல் அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வெளியேற்றுவதற்கு கொஞ்சம் இரண்டு மூன்று தினங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டாலே தலைவலியும் போயிடும் அப்படி இல்ல இது வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு மாதவிடாய் வரும்பொழுது தலைவலி வருகிறது இல்லைன்னா வெளியே எங்கேயாவது அலைஞ்சிட்டு வந்தால் தலைவலி வருது அப்படின்னா அந்த தலைவலி பெரும்பாலும் ஒரு பக்க தலைவலியாக இருக்கும் ஒற்றை தலைவலி அப்படிமாங்க அந்த தலைவலி இருக்கும்போது ஒரு குமட்டல் உணர்வு இருக்கும் வாந்தி வருவது போன்ற உணர்வு இருக்கும் ஆனால் வராது ஒருவேளை வாந்தி நல்லா எடுத்துட்டாங்கன்னா அந்த தலைவலி உடனடியாக குறைஞ்சிரும் அந்த தலை வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கன்னா அந்த தலைவலி எங்கே போச்சுன்னே தெரியாது இந்த மாதிரி உள்ள தலைவலியை வந்து மைக்ரைன் வகையை வந்து நம்ம சொல்லலாம் சில நேரத்தில் தலைவலி வருது கண் இருட்டுகிறது மூக்கிலேருந்து கசிவோ இல்லை காதுலேருந்து கசிவோ இருந்தால் அது மூளையில் ஏதோ கசிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் சுரம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா மூளை உரையில் தாபிதம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தலைவலி இருந்ததுன்னா நல்ல கழுத்தை திருப்ப முடிகிறதா அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி கசிவு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் நினைவு தடுமாற்றம் இருக்கிறதா வாயில குளருதா வார்த்தைகள் சரியாக வராமல் வாய் குளறல் இருக்கிறதா அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதுக்கு வந்து காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் அந்த மாதிரி தலைவலிகள் பெரும்பாலும் மூளை சம்பந்தப்பட்ட சிறு இரத்த கசிவோ இல்ல கட்டிகளாவோ இருக்கலாம் அப்படிலாம் இல்லை எங்கேயாவது கொஞ்சம் மனச்சோர்வு இருக்கு வேலையில வந்து ஒரு பிடித்தம் இல்லாத நிலைமை இருக்கு ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறேன் அதில் ஏற்படக்கூடிய தலைவலின்னா இது உளவியல் சார்ந்த காரணங்களை ஒட்டிய தலைவலியாக இருக்கும் அப்போ அதற்கான மன அழுத்தத்திற்கான விஷயத்திலிருந்து வெளியே வந்து புதிய ஒரு நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய வேலைக்கு போகிறது அது மாதிரி விஷயங்களை செய்து கொண்டு தியான பயிற்சி செய்கிறது அல்லது வந்து நல்ல உடல் பயிற்சி நல்ல விளையாண்டால் தலைவலி போகும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீரணம் சரியாக இல்லாமல் மலச்சிக்கல் இருப்பதனால தலைவலி வரும் அப்போ நல்ல அஜீரணத்தை போக்குவதற்கு நல்ல வந்து மலம் எளிதாக கழியும்படி உணவுகளை கொடுத்தோன்னா அப்பமும் இந்த தலைவலியிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம் அப்ப நம்ம வெறுமன தலைவலிக்கான வழி மாத்திரையை மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தலைவலி குறையுமே ஒழிய திரும்ப திரும்ப வரும் ஸோ சீரணத்தை சரியாக்கணும் ஒருவேளை நம்ம தலைவலின்னு வந்தாலே நம்ம ஒரு நடுத்தர வயதினராக இருந்தால் முதல்ல பார்க்க வேண்டியது அவர்களுடைய இரத்த கொதிப்பு எப்படி இருக்குன்னு இரத்த கொதிப்பு கூடுதலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தலைவலி இருக்கும் அப்போது ஒருவேளை நமக்கு தலைவலி வருது நடுத்தர வயதில் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக முதல்ல இரத்த கொதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கணும் அப்போ இரத்த கொதிப்பு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நல்ல சிறுநீர் போருவதற்கு நல்ல வெள்ளரிக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி அது மாதிரி உணவுகளை எடுக்கணும் இரத்தக் கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்குரிய சித்த மருந்துகளோ பாரம்பரிய மருந்துகளோ நவீன மருத்துவமோ ஏதோ ஒரு மருத்துவத்தை முறையான ஒரு மருத்துவர்கிட்ட குடும்ப மருத்துவரை அணுகி அவர் ஆலோசனை சொல்கிறது போல் அந்த மருந்துகளை எடுத்துக்கணும் நல்ல தியான பயிற்சி செய்யணும் நல்ல வந்து கபாலபாதி பிராணாயமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிராணாயாமம் சீதளி பிராணாயமான்னு சொல்லுவாங்க சீதளி பிராணாயாமம் வந்து இரத்தக் குதிப்பை கட்டுப்படுத்துகிறதுன்னு நிறைய நவீன அறிவியல் ஆய்வுகளிலே உறுதிப்படுத்தியிருக்காங்க அதை நம்ம செய்யலாம் சரியான உறக்கம் இல்லைன்னா கூட நிறைய தலைவலி வரும் அந்த மாதிரி சூழலில் நல்ல ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்ல ஒரு நல்ல ஓய்வு இருக்கணும் தூக்கம் வந்து தடையில்லாத ஒரு தூக்கம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதில் ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த தூக்கத்தை இலகுவாக்குவதற்கு நல்ல நரம்பு உரமாக்கியலான நல்ல அஸ்வகந்தா மாதிரி சூரணங்களை எடுக்கணும் தூக்கத்துக்கு வந்து மாத்திரைகள் போகிறது வந்து ரொம்ப தவறு அதுக்கு பதிலாக அந்த மாதிரி நரம்புகளை இலகுவாக்கக்கூடிய நல்ல மூலிகை மருந்துகள் உலகம்லாமே இன்றைக்கி கிடைக்குது அந்த மருந்துகளை சாப்பிட்டு நல்ல தூக்கம் இருந்தால் அதுலேயும் தலைவலி போகும் ஸோ நோய்க்கான காரணத்தை சரியாக கவனித்து அதற்கான வாழ்க்கை முறை மாற்றங்கள் அதற்கான உணவியல் பழக்கங்கள் அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் நம்ம எடுத்தால் தான் இந்த தலைவலி வந்து முழுமையாக நம்ம திரும்ப வராத அளவுக்கு உடலை விட்டு போகும் அப்படி இல்லாமல் நம்ம அவ்வப்போது தலைவலி மாத்திரையை எடுத்து போட்டோம்னா அது வந்து குடலுக்கு புண்ணை உண்டாக்கும் தலைவலி மாத்திரைகள் வலி நிவாரணிகளாக இருக்கிறதுனால சிறுநீரகத்தில் கூட வந்து நோயை உண்டாக்கக்கூடிய தன்மையை கொண்டுருக்குது அதனால் அவ்வப்போது அதை குறைத்து கொள்ளலாம் வலி வரும்போது தலைவலி வரும்போது மருந்து எடுத்துக்கலாம் இல்லை வெளியே பூச்சி மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் நோய்க்கான காரணம் தெரிந்து அதற்கான நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் தலைவலி மைக்ரேன்னால் நமக்கு வருது அப்படின்னா அதை தினசரி நல்ல இஞ்சி சுக்கு சேர்த்தாலே நமக்கு வந்து தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும் நியூயார்க் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பு அறிவியல் அமைப்பு இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவலியை கட்டுப்படுத்தக்கூடிய நவீன மருந்தையும் இஞ்சியையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் இந்த இஞ்சி வந்து தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு வருபவர்களுக்கு வந்து தலைவலி திரும்ப வருவதற்கான வாய்ப்பு குறையுது கொஞ்சம் கொஞ்சமா தலைவலினுடைய தீவிரம் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ அரிய நவீன அறி அறிவியல் மருந்துகள் வந்து உடனடியாக நல்ல அளவில் வலியை குறைக்கும் ஆனால் திரும்ப வந்துடும் ஆனால் இஞ்சி மாதிரியான மருந்துகள் உணவு மூலிகைகள் வந்து அன்றாடம் உணவோடு சேர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது மீண்டும் தலைவலி வராமல் தடுக்கும் இப்போது மாதவிடாய் காலத்தில் மட்டும் தலைவலி வருது அப்படின்னா அவர்களுக்கு வந்து மாதவிடாய்க்கான ஹார்மோன்களில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அவர்களுக்கு நல்ல இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க நான்கு நாட்கள் சரியான அளவில் இரத்தப்போக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதில் சரியா இல்லைன்னா அதற்கான மாதவிடாயை சரிப்படுத்தக்கூடிய சோற்று கற்றாழை வெந்தயம் ஓமம் போன்ற மூலிகளை வைத்தான் உணவுகளை மருந்துகளை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மூலமாகவும் இந்த ஹார்மோன்ஸ் சுழற்சிகள் சரியாகி அது மூலமாகவும் தலைவலி வர்றது குறையும் அப்புறம் நல்ல தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பதுனாலேயே தலைவலி வர்றதை தடுக்க முடியும் ரொம்ப வாரத்துக்கு ஒருக்க எண்ணெயில் குளிக்கிறது அதாவது நல்லெண்ணெய் தலைக்கு தேய்த்து ஒரு ஏழு நாளைக்கு ஒருக்க குளிக்கிறது வந்து தலைவலி வருவதை தடுக்கும் இப்போ சில பேருக்கு சைனசிட்டிஸ் மாதிரி இருந்தால் வெறும் நல்லெண்ணெய் இல்லாமல் சுக்குத்தைலம் நொச்சித்தயலம் அது போன்ற எண்ணெய்களை வந்து தலைக்கு தேய்த்து சரியாக சிகிச்சையை எடுத்துக்கொண்டு நம்ம உணவுலையும் இந்த விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிச்சோன்னா அவங்களுக்கு தலைவலி வராமல் தடுக்க முடியும்